மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டு. சிவபக்தர்கள் யாத்திரையில் பங்கேற்ற முஸ்லிம்கள் உத்தரப்பிரதேசத்தில் மத ஒற்றுமையை விளக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடக்கும் கன்வர் யாத்ரா தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் உள்ள உஷாஹரி என்ற கிராமத்திலிருந்து ஆண்டுதோறும் சிவபக்தர்கள் கலந்து கொள்ளும் கன்வர் யாத்திரை நடப்பது வழக்கம். இந்த ஆண்டுக்கான கன்வர் யாத்திரை நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் 70 பேர் கலந்து கொண்டுள்ளனர். சிவபக்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த யாத்திரையில் 15 முஸ்லிம்களும் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் குஷாஹரி கிராமத்தில் இருந்து செல்லும் இவர்கள் பீகாரில் சுல்தான்கஞ்ச் என்ற இடத்துக்கு சென்று அங்கு கங்கை நீரை சேகரித்து கொண்டு அங்கிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பைத்தியநாத் ஜோதிர்லிங்க கோயிலுக்கு 104 கிலோமீட்டர் நடந்து செல்வார்கள். அங்கு சுவாமிக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்வார்கள். அந்நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த யாத்திரைக்கு குஷாஹரி கிராமத் தலைவராக இருக்கும் முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த நஜீம் அன்சாரி ஏற்பாடு செய்துள்ளார். அவர் கூறுகையில், எங்கள் கிராம மக்கள் எல்லா மத நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இது எங்களிடம் மேலும் நெருக்கத்தையும் நல்லிணக்கத்துக்கும் வழிவகுக்கும் என்றார்.